பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க முடியும். தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நன்றி சொல்கிறேன். இந்த பாடத்துல நம்ம பார்க்க பொழுது ஒரு வித்தியாசமான காரியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க ரெண்டு மரங்கள் வரையப்பட்டிருக்கு. இலையுள்ள ஒரு அத்தி மரம், பட்டு போன ஒரு அத்தி மரம். இந்த அத்தி மரத்தை பார்த்தோன்னுமே நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் அத்தி மரத்தை சபிச்சாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அத்தி மர பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்க் 8 அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் இடத்துல கொண்டு வராங்க, அவனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும்னு சொல்லி. ஆனா வேதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் ஒரே வார்த்தையில தான் எல்லாரையும் குணப்படுத்தி இருக்காரு. நம்ம இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது எல்லாரையும் ஒரே வார்த்தையில. ஆனா இந்த மார்க் 8:24 நம்ம பார்க்கும் போது, 23-24 அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் போது, இந்த பிறவி குருடனை மட்டும் 2 தரம் குணப்படுத்துறாரு. 2 தரம்னு சொன்னா, முதல் தரம் அவனுடைய கண்கள்ல உமிழ்ந்து அவனை கண்ணை திறந்து பார்க்க சொல்றாரு. பார்க்க சொல்லிட்டு அவன் கிட்ட கேள்வியும் கேக்குறாரு, நீ என்னத்தை பாக்குறன்னு கேக்குறாரு. அப்போ அந்த பிறவி குருட சொல்றான், இது அங்க மேல எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் ஐ சி மேன்ஸ் லைக் ட்ரீஸ் வாக்கிங்னு. ஏன்னா மனுஷர்கள் நடக்கிறது எப்படி இருக்குன்னா, அவனுக்கு ஒரு மரத்தை போல நான் காண்கிறேன்னு சொல்றான். அப்போ அவனுடைய கண்கள் திரும்ப 2வது தரம் ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்ப அவனை கரங்களை வச்சு அவனை தொட்டு சுகப்படுத்தி இப்ப எதை காண்கிறேன்னு கேட்கும் போது எல்லாவற்றையும் நேர்த்தியா காண்கிறான்னு சொல்றாரு. அப்போ எதற்கு 2 தரம், அவன் ஏன் மனுஷர்கள் எல்லாம் மரத்தை போல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிறவி குருடன் பார்க்கணும். எனக்குள்ள அநேக நாட்களா இந்த கேள்வி இருந்துச்சப்போ நான் ஜபத்துல ஆவியானவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவரு எதற்கு அவன் வந்துட்டு நடக்கிற மனுஷர்கள், ஜீவனுள்ள மனுஷர்கள் மரத்தை போல் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அவன் சொல்றான்னு நம்ம கேட்கும் போது, அநேகருக்கு அநேக விதத்துல ஆவியானவர் வெளிப்பாடுகளை தருவார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாய் வெளிப்பாடுகள் கிடைக்கப்படும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரே ஒரு வேதாகமத்தை வச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக ஆண்டுகளா இன்னும் பேசிட்டு இருக்கு. இன்னும் அதுல இருக்கிற சத்தியங்கள் இன்னும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அதிசயமான தேவன் நம் தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமா. இந்த பாடத்துல 11வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. அந்த காரியத்தை செய்கிறதற்கு முன்னே இந்த பிறவி குருடனுக்கு ஒரு வெளிப்பாட கொடுக்கிறாரு. அதுதான் மனுஷர்கள் நடமாடுகிற மரங்களை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், இதே மார்க் 11:13 இருந்து நம்ம பார்க்கும் போது, ஆண்டவர் அந்த பெத்சேயிதா பட்டணத்திற்கு சமீபமா வரும்போது வேதம் சொல்லுது, மத்தேயு மார்க் 2 அதிகாரத்திலயும் இந்த வசனத்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்தேயு 21வது அதிகாரத்துல கூட நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல சொல்லப்படுது, அவர் என்ன பண்றாரா, அவர் கடந்து வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப வழி அருகே உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் இடத்துல ஏதாவது கிடைக்கும் சொல்லி கிட்ட போறாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, வேதத்துல தெளிவா போட்டிருக்கு, அது அத்தி மரம் காலம் இல்லாததுனால அதன் இடத்துல கனி இல்ல. அப்போ இந்த மரங்களை பார்த்தோம்னு சொன்னா, இப்போ மாம்பழ சீசன்ல தான் நம்மளுக்கு மாம்பழம் கிடைக்கும், கொய்யாப்பழ சீசன்ல தான் கொய்யாப்பழம் கிடைக்கும். அதே போலத்தான் அத்தி மரத்தின் காலத்துல தான் அதுல அத்தி கனிகளை நம்ம பார்க்க முடியும். ஆனா அதுல அத்தி கனிகள் இல்ல. வேத தெளிவா சொல்லுது, அத்தி மரத்தின் காலமாய் இராதபடியினால அதுல அத்தி பழங்கள் இல்ல, இலைகள் மட்டும் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒருவனும் ஒரு போதும் உன்னிடத்துல கனி சாப்பிடாது இருக்கட்டும் சொல்லி அந்த மரத்தை பார்த்து ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை அந்த மரத்துக்குள்ள போன மாத்திரத்துல வேரோட அந்த மரம் பட்டு போயிடுச்சான். சாதாரணமா மேல இலைகள் மட்டும் உதிரப்படலங்க, வேர் அடியில இருக்கிற வேறு அது என்ன பண்ணிச்சான், பட்டு போயிடுச்சான். நம்ம இந்த காரியங்களை தொடர்ந்து 2-3 காரியங்களை 2-3 பாடங்களை இந்த மரங்களை குறிச்சே நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மரம் எதை ஆண்டவர் என்னத்தை எதை காண்பிக்கிறாரு, அதன் இடத்துல இலைகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது அத்திப்பழ சீசன் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால்
இருந்தாலும் அத்தி பழங்களை அந்த மரத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப எதை குறிப்பிட்டு சொல்றாரு இதுலன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம காலத்திற்கு மாத்திரம் கனிகளை தருகிற பிள்ளைகளாக அல்ல, எல்லா காலத்திலயும் நம்ம கனி தரக்கூடிய பிள்ளைகளாகத்தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறான். நாம என்ன பண்றோம், அந்த நமக்கு துக்கம் வர நேரத்துல தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமா தேடுவோம். மற்றபடி நமக்கு சந்தோஷம் இருக்கும் போதோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்றாட வாழ்க்கை நல்லா செல்லும் போது நம்ம அதிக நேரத்தை யார் இடத்துல ஒதுக்க மாட்டோம், தேவன் இடத்துல ஒதுக்க மாட்டோம். கஷ்டம் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தை தேடுற நாம நம்மளிடத்துல செழிப்பு இருக்கும் போது நம்ம போல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த மரத்தினுடைய காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பிறவி குருடனுக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை காண்பிக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் இந்த மரத்தை போலதான் இருக்காங்க. அப்போ இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அவனை பட்டணத்திற்கு உள்ள வைத்து அவனுடைய கண்களை திறக்கல, அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வராராம். வெளியே கொண்டு வந்துதான் அவனுடைய கண்கள்ல உமிழ்ந்து அவனுடைய கண்களை திறந்து பார்க்க சொல்றாரு. அப்போ அவன் அந்த பட்டணத்திற்கு வெளியே வந்து பட்டணத்திற்கு உள்ள இருக்கிற ஜனங்களை பார்க்கிறான். பார்க்கும் போது எல்லாருமே நடமாடுகிற மரங்களை போல இருக்கான். அப்ப எல்லாருமே வெளி தோற்றத்தை பார்க்கும் போது இப்படி செழிப்புள்ள மரமா இருக்காங்க, ஆனா அவர்களுக்குள்ள ஒரு கனியும் கிடையாது. அதை ஆண்டவர் அந்த பிறவி குருடனுக்கு வெளிப்படுத்தி தராரு. ஏன்னு சொன்னா, வெளியே பார்க்கும்போது பரிசேர் சதுசேர் எல்லாம் வெளியே பார்க்கும்போது அவர்களுக்கு இருந்த கணம் வித்தியாசம், அவர்கள் சந்தை வெளியில நடக்கும்போது தேவாலயத்துல வரும்போது அவர்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை ரொம்ப மிக பெருசா இருந்தது. ஜனங்கள் அவர்களை பார்த்து அவர்களை கௌரவிச்ச விதம் ரொம்ப பெருசு. அவங்க தோற்றத்துல எப்படி இருந்தாங்கன்னா, இந்த இலை நிரம்பிய அத்தி மரத்தை போல இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பட்டு போய் இருந்துச்சு. ஊருக்குள்ள இருந்து தம்முடைய சொந்தத்துல வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் அறிந்து கொள்ளல. அப்போ அறிந்து கொள்ளலன்னு சொன்னா, அவர்கள் எவ்வளவு செழிப்பா இருந்தாலும் எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இந்த செழிப்புள்ள மரத்தை போலதான் இருக்குமே கண்டி, பாக்குறதுக்கு செழிப்புள்ள மரத்தை போல இருக்கும், ஆனாவோட வாழ்க்கை வறண்டு போயிருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தேவனுக்குள்ள இராவிட்டால், வேதம் தெளிவா சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம், நீங்கள் என்னிலோ நான் உங்களிலோ நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம கனி கொடுக்க முடியுமா. இவங்க நிலைத்திருக்காங்க, ஆனா இவர்கள் கற்பனைக்குள்ள நிலைத்திருந்தாங்க, ஆண்டவருக்குள்ள நிலைத்தல. அதைத்தான் இந்த பிறவி குருடனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாரு. இன்னைக்கு ஜனங்க எப்படி இருக்காங்க, இந்த காலகட்டத்துல ஜனங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு வந்து மனுஷர்களுக்குள்ள வாசம் செய்யற அந்த தெய்வத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மாத்திரம் எல்லாவற்றிலும் முதன்மையான ஸ்தானம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, சபைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்துல ஒரு செழிப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருன்னு. இந்த உலகத்தின் செழிப்பை வச்சு நம் பரலோகத்தின் மேன்மையை அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்போ வந்து பார்க்கும் போதும் செழிப்புள்ள வாழ்க்கையா, கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். அந்த பிறவி குருடன் பார்க்கும் சொல்ற, ஆண்டவரை மனுஷர்கள் நடக்கிறாங்க, நான் நடக்கிற மனுஷன் மொத்தமும் மரங்களை போல இருக்கிறாங்களே, அப்போ மரங்களை போல தோற்றம் அழிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்கக்குள்ள எல்லா செழிப்பும் இருக்கு, எல்லா மேன்மையும் இருக்கு, ஆனா கனி இல்லை. கனி இல்லாத மரத்தை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை அந்த மரத்தை அப்படியே சாட்சி இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, வேர் எப்பமோ மேல தெரியாது, ஆனா வேர் எப்போ மேல காணப்படாது. இந்த வேர் எவ்வளோ ஆழத்துக்கு போதோ அவ்வளோ செழிப்பு இந்த மரத்துல தெரியும். அப்ப எவ்வளோ ஆழத்துக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள போறோமோ அவ்வளோ உயர்வு நம்முடைய வாழ்க்கையில தெரியும். இந்த பேதுரு அந்த இடத்துல குறிப்பிடுறாரு பாருங்க, மத்தையில சொல்லுது உடனே அந்த மரம் பட்டு போயிடுச்சுன்னு. ஆனா மார்க்ல சொல்றாரு, மறுநாள் அவர்கள் திரும்பி வரும்போது அந்த மரம் பட்டு போயிருந்துச்சான். அப்பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இந்த மரத்தை பாருங்க, வேரோடு பட்டு போயிருந்துச்சு. அப்ப வேர் மேல தெரியாது, ஆனா வேரோட பட்டு போயிருந்துச்சுன்னு பேதுரு எப்படி சொல்றாருன்னு சொன்னா, எப்ப ஒரு மரத்திற்குள்ள
வேர் இருக்குமோ, வேர் நிலைச்சிருந்துச்சுன்னு சொன்னா அந்த மரம் செழிப்பா இருக்கும். அப்போ எப்போ அந்த மரம் பட்டு போயிடுச்சோ, அப்போ உடனே தெரிஞ்சுக்க வேண்டியது மேல இருக்கிற தோற்றம் அல்ல, இந்த மேல இருக்கிற தோற்றம் செழிப்பா காணப்படணும்னு சொன்னா இந்த உள்ள இருக்கிற வேர் வந்துட்டு செழிப்பா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த செழிப்பு இருந்தா போதும், ஆண்டவருக்குள்ள இல்லாமயே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கை நாள் போற வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற வீடு வசதி அப்படியாப்பட்ட காரியங்கள் மட்டும் போதும், ஆனா நம்முடைய வேர் உயிரோட இருக்கா இல்லையான்ற சில நாட்கள் அது அப்படியே தான் செழிப்பா காணப்படும். ஆனா நாட்கள் போக போக அந்த மரம் என்ன பண்ணிடும், பட்டு போயிடும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்னா அவனுடைய வேர் எங்க இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஊறி இருக்கணும். நம்ம அந்தரங்க வாழ்க்கை ஜப வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்மளுடைய வேர் ஆண்டவருக்குள்ள பற்றி இருக்கிறதோ, நமக்கு தெரியும் நாம வேற சுமக்கிறது இல்ல, இந்த வேர் தான் நம்ம சுமக்குது. அப்போ இந்த சுமக்குற இந்த வேரை நம்ம எவ்வளவா கனப்படுத்துறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவா கனப்படுத்துறோமோ, அவ்வளவா செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அப்போ அந்த மரத்தை சபிக்க போறாரு, சபிக்கிறதுக்கு முன்னமே அவர் அங்க காண்பிக்கிறாரு பிறவி குருடனுக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி தாப்பா இருக்கு, செழிப்பா காணப்படுறாங்க, அவனுடைய வாழ்க்கையில என்ன என்ன முதன்மையா வைக்கல, என்ன காண முதன்மையான ஸ்தானத்தை அவங்க கொடுக்காம இருக்காங்க, நான் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை பட்டு போயிடும், அவங்க செழிப்பா மரத்தை போல நடப்பாங்க, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும், ஆனா நான் இல்லாம அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பட்டு போகும் என்பதை அந்த இடத்துல ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குருடனுக்கு காண்பிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை சென்ற மாத்திரத்துல. அப்போ இந்த இடத்துல இன்னொரு காரியம் ஆச்சரியமா இருந்ததுன்னா, அது கனி காலம் இல்லை ஆனாலும் அதன் இடத்துல கனி எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, நாம வந்துட்டு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எப்பவுமோ சீசன்ஸே கிடையாது. இந்த சீசன்ல தான் நான் ஜபிக்குவேன், இந்த நாட்கள்ல தான் உபவாச இருப்பேன், இந்த நாட்கள்ல தான் நான் போராடி ஜபிக்குவேன், இந்த நாட்கள்ல தான் நான் கண்ணீரோடு ஜபி, இந்த நாட்கள்ல தான் நான் விழித்து காரியமே ஆண்டவர்கிட்ட இருக்காது. கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லா நேரமும் ஆண்டவர் அதிகாலையில 4 மணிக்கு வந்தா 4 மணிக்கு எழும்பி ஜபிக்கிற பிள்ளைகளை நம்ம காணப்படணும். ஆண்டவர் எந்த நேரம் எல்லாம் விரும்புறாரோ அந்த நேரம் எல்லாம் நம்ம ஜபத்துல அமர்ந்து அவருடைய விருப்பத்தை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மரத்தை போல நடமாடுகிறவர்களா காணப்படுறோமே கண்டு ஆண்டவருக்குள்ள ஊறி இருக்கிறமான்னு தெரியாம இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல எவ்வளவான ஆண்டவருக்குள்ள நம்முடைய வேற பரவ விடுறோமோ, அவளுக்காய் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய வாழ்க்கையில உயர்வை காண முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உயர்வு செழிப்பு ஆண்டவர் எந்த நேரம் வந்து பார்த்தாலும் நம் விழித்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாய் கடைசி காலத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, உங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்கா விட்டாலும் சரி, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கும் நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு போராடி கொண்டு இருக்கிறமே அன்று, யாருக்காச்சும் ஒரு நாளைக்கு அப்பா ஒருத்தரையாவது என்னிடத்துல அனுப்புங்க, செழிப்புள்ள இந்த வார்த்தையை நான் சொல்லணும், விலையேற பெற்ற இந்த வசனத்தை நான் சொல்லணும், நான் சொல்லாவிட்டா இந்த அத்தி மரத்தை போல நான் செழித்து இருக்க மாட்டேன், இந்த அத்தி மரத்தை போல நான் பட்டு போயிடுவேனேன்னு சொல்லி அந்த தாகம் நமக்குள்ள இறங்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த பிறவி குருடனுக்கு மரத்தை சபிச்சு பட்டு போகிறதுக்கு முன்னமே அந்த பிறவி குருடனுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி தருவாருன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கறது, என் பிள்ளைகள் எல்லா காலத்திலயும் எல்லா நேரத்திலயும் வறுமை இருந்தாலும் வியாதி இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் அவருக்குள்ள நாம் நிலைச்சிருந்து என்னைக்கும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புறார். அப்ப அவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா நாம் மாறுவோம், அவருடைய வார்த்தையை உலகமெங்கும் நாம் என்ன பண்ணுவோம், பறைசாற்றுவோம், அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக.